இந்து கரத்தானே ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேதுவே நமக. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து எத்தனை மணிக்கு பொங்கல் வைக்கலான்ற டைமிங் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். காலையில் தை மாதம் முதல் நாள் காலையில் 6-9 மணிக்கு வந்து பொங்கல் வச்சா நல்லது. சப்போஸ் காலையில் 6-9 மணிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இயலாதவங்க பார்த்திங்கன்னா மதியம் 1-3 மணி வரைக்கும் வந்து பொங்கல் வைக்கலாம். இன்னும் சிறப்பாக நம்ம பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சந்திர உரையில் நீங்கள் மீன லக்னத்தில் வந்து பொங்கல் 8-9 வரும் அந்த டைமில் பொங்கல் வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா மதியம் 2:29 சூரிய பகவான் மகர ராசியில் பெயர்ச்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாகம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5:20 சூரிய பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆனால் நம்ம வந்து திருக்கணித முறையை தான் வந்து பின்பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தை மாத பிறப்பு எப்போ ரிஷப லக்னத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான், 4ஆம் பாதத்தில் வந்து சூரிய பகவான், பாலவகரணம் என்ற இதில் வந்து சித்த யோகத்தில் நல்ல ஒரு நாளில் வந்து மங்களகரகமான சுக்கரனுடைய நாளான வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த பொங்கல் திருநாள் வருகிறது. சூரிய பகவான் ஆகாயத்தையும் பூமியும் ஆற்றை மேற்கு திசை நோக்கி கிழக்கு திக்கில் புலிவாகனத்தில் அமர்கிறார். நம்ம வந்து இந்த தை பொங்கலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு இல்லை, ரொம்ப எளிமையாக கூட நம்மளால் பண்ண முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நோய் தொற்று அதிகமாகிட்டுருக்கு, மறுபடியும் நமக்கு லாக்டவுன்லாம் போடுறாங்க, அதனால் இந்த கொரோனா நிறைய ஒமிக்ரான் அந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள்லாம் வர்றதுனால லாக்டவுன் போடுறதுனால இந்த டைமில் போயிட்டு நம்ம க்ரௌடில் போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்ம பகவானுக்கு வந்து சிம்பிளாக கூட நம்மளை வந்து ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு 7 காய்கறிகளை வச்சு நம்ம சாம்பாராகவோ இல்லை கூட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கூட படைத்து நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட முடியும். நம்ம இந்த சுக்கரனுடைய நாளில் தான் வந்து இந்த மாத பிறப்பு தை மாத பிறப்பு வந்து சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம 7 காய்கறிகள் சேர்க்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மொச்சை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கர பகவானுடைய தானியம் அது, அது செஞ்சிங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த மகர சங்கராந்தி வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய பலன்கள் பார்த்திங்கன்னா நம்ம 27 நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் நமக்கு 9 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்த வர 9 நட்சத்திரம் வந்து மதிபமான பலன்களை இருக்கும். அடுத்து கடைசி இருக்கிற 9 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அசுபமான பலன்கள் சொல்லலாம், இல்லை சுமாரானதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பலன்கள் தான் வந்து இந்த மாதத்தில் நமக்கு நடைபெறும். ஏன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில் போய் அமர்றது பார்த்திங்கன்னா அது சனியினுடைய வீடு. அது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு சனின்றது அது வந்து பகை வீடு. பகை வீடுன்றதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம சுக்கர பகவானுடைய நன்னாளில் தான் வந்து சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதனால் ரொம்ப நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா பாலவகரணம் அதாவது ஆண் புலி வாகனத்தில் தான் வந்து இந்த தை மாத பிறப்பு வந்து நடைபெறுகிறது. ரிஷப லக்னம் ரோகிணி நட்சத்திரம் வந்து மிக சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த வாட்டி பொங்கல் பானை பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து கிழக்கு நோக்கி தான் பொங்கும். அதே நீங்கள் வந்து பார் கவனிங்க எப்படின்றது கரெக்டாக அமைதான்னு பாருங்கள். இந்த பொங்கல் எல்லாருக்கும் வந்து நல்ல சிறப்பான பொங்கலாக அமையணுன்றது தான் எங்களோட ஏவி கோல்டன் மீடியா சார்பாக வந்து அனைவருக்கும் வந்து சிறப்பான பொங்கலாக இந்த வருடம் 2022 நல்லபடியாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.